பொது சுகாதாரத்துறைக்கு செலவிடப்படும் தொகையை உயர்த்த அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஒன்று புள்ளி ஒன்று ஐந்து சதவீத தொகை தற்போது பொது சுகாதாரத்துறைக்கு ஒதுக்கப்படுவதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வாக்கில் இந்த தொகையை இரண்டு புள்ளி ஐந்து சதவீதமாக உயர்த்த அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் கூறினார் துறைக்கான பட்ஜெட் ஒதுக்கீடுகள் தொடர்ந்து அதிகரிக்கப்பட வேண்டும் என்று பதினைந்தாவது நிதி ஆணையத்தின் குழு ஏற்கனவே அரசுக்கு பரிந்துரைகளை அளித்துள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் அடுத்த ஐந்தாண்டுகளில் பொது துறைக்கான நிதி படிப்படியாக அதிகரிக்கப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார் கொரோனா தொற்றிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள பொதுமக்கள் வழிபாட்டு தலங்களிலும் முகக்கவசத்தை கட்டாயம் அணிய வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் அரசும் பொதுமக்களும் இணைந்து செயல்படுவதன் மூலமாகவே பெருந்தொற்றிலிருந்து நாட்டை விடுவிக்க முடியும் என்றும் அவர் கூறினார் பொதுகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதுகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதுகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்